ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد, فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد, يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء, واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறைவனது மிக பெரும் அருளினால் அவன் வழங்கிய ஜும்ஆவை அவன் வழிகாட்டியபடி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதிலும் மேலும் நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதன் அவனது தேவையை நோக்கி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறான். அறிவியல் உயர்ந்திருக்கிற இந்த காலமாக இருந்தாலும், அறிவியல் வளராத அந்த காலமாக இருந்தாலும், அதற்கேற்ப மனிதன் அவனது தேவையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் எதற்காக அந்த ஓட்டத்தை எடுக்கிறானோ அதனுடைய பலனை இழந்து பின்னர் தவிப்பதை பார்க்கிறோம். காசு பணம் தேவை என்றும், இன்ன பிற எதிர்கால திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நாம் ஓடுகிறோம். எதற்காக? நிம்மதியா உட்கார்ந்துடணும்பா, செட்டில் ஆயிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். வாழ்க்கையில செட்டில்னு யாரும் இருக்கிறாங்களா? ஒரு ஆறு கூட கிடையாது. நபிகள் நாயகம் அழகாக சொன்னார்கள், நாம வார்த்தை உபயோகம் தான் வேற, கருத்து ஒண்ணுதான். மனிதனுடைய ஆசை மண்தான் நிறைக்கும். உதாரணத்துக்கு எல்லாரும் என்ன போய் பேசிக்கு போறப்ப பெரியவங்க எல்லாம் பேசுறத நம்ம கேட்டிருப்போம், ஒண்ணுமில்ல எல்லாம் முடிஞ்சிச்சு, என் பிள்ளைக்கு ஒரு மாலை போட்டு பார்த்தா அல்லாது போய் சேர்ந்துருவாங்க. சரி, மாலை போட்டு முடிச்சாச்சு, இப்ப ரெடியான்னு கேட்டு பாருங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தை பெத்து பார்த்தா, எனக்கு தூக்கி பார்த்தா அப்புறம் மனசு போயிடும். சரி, குழந்தை பெத்தாச்சு, இப்ப ரெடியானு கேளுங்க. அந்த புள்ள பேசிட்டு சிரிச்சு என்கிட்ட விளையாடணும்னு ஆசை அப்படிம்போம் எல்லாருமே. முன்னர் பெரியவங்க சொன்னா அப்ப நாம சொல்ல போறோம். அப்போ ஒரு திட்டத்தை வச்சு அது போதுன்னு சொல்லுவான், அது வந்ததுக்கு அப்புறம் இல்ல வேற, அடுத்தடுத்து போய்கொண்டே இருப்பார். இது மனிதனுடைய யதார்த்தம். அதைத்தான் நபிகளார் சொன்னார்கள். ஒரு அழகா ஒரு டயக்ராம் போட்டு காட்டுறாங்க நபிகள், என்ன செய்யறாங்க, ஒரு படம், ஒரு கட்டணம் போடுறாங்க. கட்டிடத்தை போட்டு நடுவில் இருந்து அந்த கட்டிடத்தை வெளியே ஏறும் அளவுக்கு ஒரு கோடை போடுறாங்க சொல்லலாம். அதாவது ஒரு கடிகாரம், சதுரமா ஒரு கடிகாரத்துல முள்ளு அந்த கடிகாரத்தை தாண்டி வெளியில நின்று அப்படி இருக்கும். இதுதான் படம். மண்ணில போட்டு கட்டுறாங்க, போட்டுட்டு அப்படியே அந்த நடுவில் இருந்து அந்த கட்டிடத்தின் நடுவில் இருந்து குறுக்க அப்படி இப்படி கோடை போடுறாங்க, சாவி மாதிரி அப்படி போடுறாங்க. போட்டு வெளியே வருது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த கோடு இருக்கிறதே மனிதனுடைய ஆசை. இந்த கட்டணம் போய் அதை குறுக்க தடுக்குது பாருங்க, அது அவருடைய ஆயுள் முடிவு. ஆனா அந்த கட்டணத்தை தாண்டி வெளியில போகுது பாருங்க, இதை தாண்டி அவன் டார்கெட் வச்சிருக்கான். மனுஷன் என்ன பண்றான், அவனுடைய ஆயுளை தாண்டி வச்சிருக்கான், அவ்வளவு கற்பனையில் இருக்கிறான். ஆக அது எல்லாம் நிறைவேறே நிறைவேறாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதுவெல்லாம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய மன நிம்மதியை நாம் தேடி அலைவதற்கு நபிகளாருடைய பொன்மொழி போதுமானதுங்கிறத அந்த முடிவுக்கு நம்ம வரணும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது. ஃபர்ஸ்ட் அது முதல்ல தெரிஞ்சுட்டோம்னா மனிதனுக்கு நிம்மதி தானாக வந்துடும். நாம நினைச்சதெல்லாம் நடந்து அவன் நாட வேண்டும், அல்லது நம்ம எதிராக ஒன்று நடந்து விட்டது, நாம நினைச்சதுதான் தப்பு ஆனா விதி வேற அப்படின்னு சொல்லி இந்த மனப்பக்குவத்தை கொண்டு வருவதற்கு இஸ்லாம் அழகாக நமக்கு பல அற்புதமான வழிமுறைகளை தந்திருக்கிறது. இதோடு வாழ்ந்தோமையானால் நிம்மதிக்கு நம்மிடம் ஒவ்வொருத்தரும் பிச்சை எடுக்கணும். இந்த மார்க்கமே இஸ்லாம். இந்த மார்க்கத்துடைய பெயரே இஸ்லாம். இஸ்லாம் என்றால் சாந்தம் என்று பொருள், நிம்மதி என்று பொருள். நிம்மதியான மார்க்கத்தில் இருந்து கொண்டு நிம்மதி எங்கே என்று தேடுகிறோமையானால், கையில் வெண்ணெயை வைத்து நெய் அலை நெய்க்கு அலைபடை விட நாம் தான் முட்டாள்.
அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கிறோம். ஆகவே நபிகளால் சொல்கிறார்கள், உன்னுடைய நிம்மதிக்கு காரணம் என்ன தெரியுமா? உடைய உள்ளம். அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி விட்டே ஆனால் உன்னுடைய உடல் பொருள் எல்லாமே உனக்கு சீராகிவிடும் என்று நபிகளாயன் சொல்றாங்க. நபிகள் பெருமானார் சொல்றாங்க, இன்னத்தில் ஜசதத்தி முதுகத்தன் பகிதா சொலுகத் சொலுகல் ஜசது குள்ளுகு உங்களுடைய உடலில் ஒரு தசை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகி விடுகின்றது. ஒருவேளை அது சீர்கிட்டு விட்டால் ஃபசதல் ஜஸது குல்லுஹு உடலுடைய எல்லா பாகங்களும் சீர்கிட்டு விடுகிறது. அதா அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய உள்ளம். உள்ளம் சீராகிவிட்டால் உடலுடைய எல்லா உடல் உறுப்புகளும் சீராகும். இத நபிகள் நாயகம் சொன்ன நம்ம கேட்டிருக்கிறோம், வாழ்க்கையில ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அனுபவிக்கிறோம். அதை நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா கரெக்டா மேட்ச் ஆகும் நபிமொழிக்கு. உதாரணத்திற்கு உள்ளம் சீராகிவிட்டால் நம்முடைய மனசு அது ஏத்துக்கிச்சுன்னு வைங்க, எல்லாம் நம்ம ஏத்துவோம், கல்லு முள்ளு மண்ணு எல்லாம் ஏத்துக்கும். உடம்பு மனசு ஏத்துக்கல, ஏசி போட்டாலும் வேலைக்காவது, என்ன சொகுசில் இருந்தாலும் வேலைக்காது. இதான் மேட்டர். அப்ப சொகுசான மெத்தையில் இருந்தும் தூக்கம் வரவில்லை என்றால் அவருக்கு சூழ்நிலையை விட அவருடைய மனநிலை தான் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ நீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் நாம பசிக்கும், எப்போ பசி நல்லா பசிக்கும், இந்த நேரம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு பசிக்கும் நல்லா. நம்ம பசி தெரிஞ்சாலும் அதை கொஞ்ச நேரம் அடக்கி நம்ம வாடு போயிடுவோம். பெரும்பாலும் விருந்துக்கு போறோம், பசியோட போவோம், எல்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் பசி அடக்கிட்டு இருந்திருப்போம். உட்கார்ந்து இலைய வச்சு தண்ணியை தெளிச்சதுக்கு அப்புறம் அப்படி சாப்பாடு அப்படி கொண்டு வந்து அயத்தாவில போயிட்டான்னு நம்ம நிலைமை என்ன? ரெண்டு மணி நேரம் பொறுத்த நம்மள ரெண்டு நிமிஷம் முடியாது. அதுக்கப்புறம் பசி ரொம்ப கடுமையா தெரியும். ஏன்? மனசு பொருள்னு சொன்ன வரைக்கும் ஒத்துக்கும் உடம்பு, மனசு விட்டுடுச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் வயிறு தாங்காது. கால வலிக்க மாத்தி மாத்தி நின்று பேசுவோம், இந்த காலம் மாத்தி இந்த காலம் மாத்தி இப்படி நிற்போம். எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும், வலிக்காதான் வலிக்கும், வலிக்குதுன்னு உடம்பு சொன்னா கூட மனசு என்ன சொல்லும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்ப அந்த வலி என்ன பொறுக்க முடியாது, அதெல்லாம் கவனம் செலுத்த முடியாதுன்னு சொல்லி மாறி மாறி காலில் நிற்போம். ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நின்று பேசிட்டு கடைசியா உட்காரப்போ ரெண்டு மூட்டும் அப்பாடு உட்காரம்ல, எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். அப்பதான் வலிக்குதா, ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வலிக்க ஆரம்பிச்சிச்சு, அது வரைக்கும் நம்ம மனச அந்த வலியை பெருசா ஏத்துக்கல. அதுவே ரெண்டு நிமிஷம் தொழுக நாலு நிமிஷம் ஆச்சுன்னா நம்ம பார்த்த என்ன ஜப்ப மாதிரி இருக்கிறாரு, ரெண்டு மணி நேரம் நின்று பேச முடியாது, எல்லாமே மனசுதான் காரணம். அப்ப அந்த பெயின் ஏன் நிப்போம்? குறுக்க வந்து நின்று ஒருத்தர் கூப்பிட நம்ம கண்ணு தெரியாது, நம்ம சிந்தனைக்குள்ள எங்கேயும் இருக்கும், கண்ணு பார்வை இருந்தும் வெளிச்சம் இருந்தும் கண்ணு வேலை செய்யல பாருங்களேன், எல்லாரும் அனுபவிக்கிறோமே. அப்ப என்ன காரணம்? உடல் உறுப்புகள் எல்லாமே எதுல கனெக்ட் ஆயிருக்கு? மனசுல. அப்ப அந்த மனசு சரியா இருந்தா பார்வை சரியா இருக்கும், பேச்சு சரியா இருக்கும், நிம்மதி சரியா, எல்லாம் சரியா இருக்கும். அப்ப நபிகள் எதாவது சொல்றாங்க, உங்களுடைய உள்ளம் தான் உடல், அது சீராகி இருந்தால் உடல் எல்லாம் சீராகிறது. உள்ளம் சீர்கட்டு விட்டால் உடல் எல்லாம் சீர்கட்டு விடுகிறது. பார்வை இருந்து தெரியாம போகுது, பசி இருந்தும் இல்ல சாப்பிட முடியாம போகுது, எல்லா வசதி இருந்தும் தூக்கம் இல்லாம போகிறது. இதற்கு அடிப்படை அந்த மனது தான் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. சரி, பிரச்சனையை சொல்லிட்டாங்க. இஸ்லாம் பிரச்சனையை சொன்னா கூடவே தீர்வையும் சேர்த்து சொல்லும், அப்படிப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். அப்ப இதற்கு தீர்வு என்ன? இந்த மன நிம்மதிக்கும் அந்த மனசை கட்டுக்கோவா வைத்ததற்கான தீர்வு எங்கே இருக்கிறது என்றால், இந்த குர்ஆன் சொல்கிறது, அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹி அலா பிதிக்ரில்லாஹி வ தத்மஇன்னு குலூபுஹும். நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் இறைவன் நினைவால் அமைதி உறுகின்றன. குர்ஆன் சொல்கிறது 13வது அத்தியாயத்தின் 28வது வசனம், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹி, இறை நம்பிக்கை கொண்டோருடைய உள்ளங்கள் இறைவனின் நினைவால் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள், மறுபடியும் அல்லாஹ்
திரும்ப கூப்பிட்டு ஒரு வாத்தியார் சொல்லிட்டு லிசன் ஹியர் சொல்லுவார். அது மாதிரி அறிந்து கொள்ளுங்கள், இறைவனது நினைவுதான் உள்ளத்திற்கு அமைதி தரும், வேற ஏதும் தராதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இறை நினைவை உள்ளே வைத்துக் கொண்டோமையானால் நம்முடைய நிம்மதியானது அதுவா தேடி வந்துடும். எந்த ஒரு பதட்டமும் நமக்கு இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, இந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் நமக்கு மட்டுமல்ல நபிகளாருக்கும் சேர்த்துத்தான் பாடம். அப்படிப்பட்ட பாடத்தை சரியாக பெற்றதினால் நபிகள் நாயகத்துடைய நிம்மதியை பாருங்க. உலகத்திலேயே ஒரு பேர்டன் அதிகமாக இருந்த மனிதர் உலக வரலாற்றின் படி ரசூலுல்லாஹி தவிர வேற யாருமே கிடையாது. நமக்கு என்ன வேலை பலு, நமக்கு என்ன குடும்ப பிரச்சனை, ரசூலுல்லாஹுடைய அவங்களை விடவா நாட்டினுடைய ஜனாதிபதி, பெரிய பெரிய உலகத்திலேயே அன்றைக்கு நபிகளாருடைய அரசாங்கம் தான் உலகத்தினுடைய முதல் வல்லரசு. அவங்களை கண்டு பாரசீக ரோமாபடியெல்லாம் ஆட்டம் கண்டிருந்தது என்றால் அப்படிப்பட்ட அரசாங்கத்திற்கு ஜனாதிபதி பொழுது கொண்டிருக்கும் போது கூட பின்னால் முனாஃபிக் நிற்கிறாங்க நபிகள் நாயகம் தெளிவா தெரியும். எப்ப வேணாலும் அவன் கொள்ளலாம், தொழுதுகிட்டே இருக்கிறேன் அவன் நயவன் சேர போறதுக்கு தான் செத்தாலும் பரவாயில்ல, எதிரி சாவணும். இஸ்லாம் அப்படி கிடையாது. இஸ்லாமிய இஸ்லாத்தை பொறுத்த அளவுக்கு தான் அழிந்தாலும் அவன் அழிக்க வேண்டும் நினைக்க கூடாது. ஆனா நயவஞ்சகம் அப்படி நினைப்பான், அப்படி கூடவும் இருந்தான் நிம்மதியா தொழுது இருக்க முடியுமா? நம்ம நம்ம இருக்கிறோங்க, இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம் கூட பத்து பேர், இன்னைக்கு வந்து நம்ம இதுக்கு எதிரி வந்து உட்கார்ந்து எப்ப வேணாலும் நம்மளை தாக்கலாம்ங்கிற ஒரு சிந்தனை நம்ம கிட்ட இருந்தா ஜும்மா ஜும்மா நடக்குமா? நிம்மதி நிம்மதியா இருக்குமா? கொஞ்சம் சின்ன கொள்கையில மாறுபாடு, அவன் வந்து கரெக்டா அவன் நபிமொழியை பயன்படுத்த அது இங்க பொருட்கள நம்ம சூழ்நிலை அப்படி போயிட்டு இருக்குது. கொள்கையில கொஞ்சம் மாற்று கொடுத்து கொள்ளவுடனே வச்சுக்க முடியல, கருத்து வேறுபாடு இருந்தா இங்க நமக்கு அப்படியே பொருட்கள நிம்மதி இல்லாம போயிடுது, ஏதாவது பண்ணணும்னு நமக்கு தோணுது. ஆனால் நபிகளா இருக்காது எப்படி எப்ப வேணாலும் அவன் கொள்ளலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரசூலுல்லாஹ் வாழ்க்கை முழுவதும் வந்தாங்க. ஒன்று இரண்டு, அது போக அந்த நாட்டினுடைய தலைமை நீதிபதி நபிகளா இருந்தான். இறுதியா இவங்கதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவங்கதான். அது போக எப்பொழுது வேண்டுமானாலும் வகி வரலாம், தொழுது கொண்டிருக்கும் பொழுது வரலாம், உறங்கி கொண்டிருக்கும் பொழுது வரலாம், பயணத்தில் வரலாம், எந்த சூழலிலும் வகி வரலாம். உடனடியாக இதை சொல்ல வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அது போக குறைந்தபட்சம் 4-5 மனைவிமார்களுடன் சமகாலத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமநீதியோடு நல்ல குடும்ப தலைவராக நபிகளார் வாழ்கிறார்கள். இப்ப இதற்கு மேல் இதுல ஒரு கால் பகுதி கிடையாது. இன்றைக்கு அமெரிக்க அதிபருக்கு அவ்வளவு ஒருபாடு உள்ளவங்க, வேலைகள் உள்ளவங்க, பதட்டமாவே தான் வாழ்ந்திருக்கணும், டென்ஷனாவே இருந்திருக்கணுமே. எப்ப பார்த்தாலும் நபிகள் நாயகத்தை மாதிரி ஒரு அமைதியா வாழ்ந்த மனுஷனே உலகத்தில் கிடையாது. இவ்வளவு வேலை குழுவோடு எப்படி நபிகளார் அமைதியோடு வாழ்ந்தாங்க? அதிலும் குறிப்பாக ஒரு பிரயாணத்துல ரசூலுல்லாஹ் ஒரு போருக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க சஹாபாக்களோட சேர்ந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இடையில் இளைப்பாறுவதற்காக அங்க அங்கே அவரவர் என்ன செய்கிறார், கருவேல மறுத்தடையில் ஒவ்வொருவரும் அமைதி இளைப்பாறுவதற்காக செல்கிறார்கள். நபிகள் நாயகம் தனியாக ஒரு கருவேல மரத்தடைக்கு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய கேடயம் தன்னுடைய குதிரை எல்லாவற்றையும் ஒட்டகம் எல்லாத்தையும் கட்டி போட்டு விட்டு கொஞ்சம் இளைப்பாறு கண்ணு அசறாங்க. கண்ணு அசந்த நேரத்துல ஒரு சத்தம் கேட்கிறது, முகம்மது எழுந்து. கண்ணை திறந்து பாக்குறாங்க, கண்ணுக்கு முன்னால வாள், நபிகள் நாயகத்துடைய வாளை எடுத்து மிரட்டுகிறான் ஒருவன், முகம்மதே எழுந்திரு, இப்பொழுது என்னை என்னிடம் உன்னை என்னிடம் இருந்து காப்பாற்றுபவன் யார் சொல் பார்ப்போம். மாட்டிக்கிட்டியா? இப்படி நம்மளை கேட்ட நம்ம நிலைமை என்ன? நம்ம வீட்டுல தூங்கும் பொழுது நல்ல 4 மணி நேரம் தூங்கி ஆழ்ந்த உறக்கத்தை எல்லாம் தாண்டி சென்ற போதும் கூட நம்மளை வந்து படபடன்னு எழுப்புனா நம்மளால தாங்க முடியல. நம்முடைய மனைவி, நம்முடைய தாய் அல்லது நம்முடைய குழந்தை நம்மை ஆடவரத்தோடு எழுப்பினால் நமக்கு பதட்டம் இப்படி எழுப்புற அப்படிங்கிறோம். ரசூலுல்லாஹ் ஒருத்தன் அப்பதான் அசல்றாங்க, உடனே நின்று அப்படி கத்திய கட்டா எப்படி நம்மளா இருந்தா துறந்து பார்ப்போம் கத்தி, அவன் கத்தியான குத்தா வேணாம், அதுக்குள்ளே தாருள் படாவிட்டு தாரு பக்கம் நம்ம போயிருவோம். ஏன் அவன் கொலை பண்ணிக்கிட்டு இங்க நாக்கு தள்ளிடும்.
ஆனா நபிகள் அப்படிதான் பேர் செத்து செத்து சாவரங்கிறோம். பெரும்பாலும் எப்படி வாவுறான்? பெரும்பாலும் இல்ல, 100% பயத்துல இருதய பிடித்து சாகுறான். அதுதான் காரணம். அதனாலதான் ரத்தம் வெளியே தெல்லுது, வாயில இருந்து இந்த மூக்கில இருந்து ரத்தம் வர்றது காரணம் அதுதான். அது போல விபத்துல பெரும்பாலானவர்கள் இறப்பது மோதுவதற்கு ஒரு மணிக்கு முன்னாடியே இறந்துடுறாங்க பெரும்பாலும். அது அதிர்ச்சியில் என்று சொல்லப்படுகிற ஆய்வு. அப்போ நபிகளா இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல விழித்து பார்த்த உடனே ரசூலை பாக்குறாங்க, எங்க உன்னை எவன் காப்பாத்தோம் கேட்கலாம். அல்லாஹ் காப்பாத்தோம். ரொம்ப சாதாரணமா இது யாராலும் சொல்ல முடியும் தெரியுமா? நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு போதுமானவன், ஹஸ்புன் அல்லாஹ் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த பாடம் பெற்ற எந்த ஒரு முஸ்லீமும் சொல்ல முடியும் என்பதை நபிகளா சொல்லி காட்டுகிறார், நடத்தி காட்டுகிறார். 1 inch தான் கேப் இருக்கு அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஒரு அங்குலம் என்பது இறைவனுக்கு மிக பெரும் தூரம். இந்த ஒரு அங்குலத்திலே அவர் கத்தியை சொருகிறதுக்குள்ள அல்லாஹ்வால் காப்பாற்ற முடியும். அவன் நினைத்தால் விடுவான் அல்லது பிடிப்பான்ங்கிற சிந்தனை இருந்தா யாரும் இந்த பதட்டம் இல்லாம பேசணும். அப்படி அதனாலதான் நெருப்பு கொண்டதுக்கு போடும் போதும் கூட இப்ராஹிம் ரொம்ப அல்லாஹ் பார்த்து வந்தாங்க. கடல் ஓரத்துக்கு போய் நின்றதுக்கு அப்புறம் மூசாவே என்ன பண்ணுவ, ஏன் கவலைப்படுற, என்னோட அல்லாஹ் இருக்கிறான், என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், அந்த இறைவன் நம்முடன் இருக்கிறான் என்ற சிந்தனை நம்மிடம் இல்ல. அதான் மேட்டர். இன்னல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். பொறுமை எங்க? அந்த நுனி உயிர் போகக்கூடிய அந்த நுனி வரைக்கும் இருக்கணும். நெருப்பு கொண்டதுல இறக்கும் போது வரைக்கும் இருந்துச்சு, கத்திய குடும்பம் நீட்டுற வரைக்கும் இருந்துச்சு. அதுதான் பொறுமையா, பொறுமையாளர்னா ஒரு அளவு தான் அப்படின்னு அவ்வளவு தூரத்தில் நிற்குவோம். இப்ப நபிகள் நான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் சமீபமாக இருக்கிறான்னு நம்ம சொல்ல சொன்னாலும் அல்லாஹ் வைதா சஹல கைவானி அன்னி ஃபைனி கரீ, நபியே என் அடியான் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல் என்று நபிய அல்லாஹ் தஆலா நபிகளாரை பார்த்து சொல்ல சொல்கிறானே. வெறும் சொன்னது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் நடத்தியும் காட்டுறாங்க, அல்லாஹ் சமீபமாக இருக்கிற இந்த வாளை விட அல்லாஹ் என் அருகில் இருக்கிறான் என்ற அந்த சிந்தனை நபிகளாருக்கு ஆழ்மனதில் இருந்தது. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னவனே இவனுக்கு பதட்டம் வந்துருச்சு. என்னப்பா மனிதர் இவர் வாழை வச்சுட்டு இப்படி மிரட்டுறோம், ஒரு படபடுப்புல வேர்க்கலை உலரல காப்பாத்துன்னு கெஞ்ச இவ்வளவு அமைதியா இருக்கிறாருன்னு சொல்லி இவனுக்கு படபடுப்பு வந்து நடுங்குது, கை வாழ்க்கையில விழுது. ரசூலுல்லாஹ் எடுக்கிறாங்க, ரொம்ப சாந்தமா எடுத்து, இப்பொழுது என்னிடம் இருந்த உன்னை காப்பாற்றுப்போம் சொல். இதான் அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளவனுக்கு இல்லாதவங்களுக்கு வித்தியாசத்தை பாருங்க. இப்பதான் இவரை நம்ம இது மாதிரி கேட்டோம், அவரு ஒரு பதில் சொன்னாரு, அது மாதிரி நாம சொல்லணும் பாருங்களேன். என்ன பண்றான், உடனே நடுங்கி போய் முகம்மதே நீ கொள்வதென்றால் அதற்கு நான் தகுதியானவன், நான் உன்னை கொல்ல வந்தேன், நீ கொல்லலாம் என்ன, மன்னித்து விட்டால் நீ சிறந்த மனிதன். ரசூலுல்லாஹ் பொறுத்தளவுக்கு பழிவாங்கும் சிந்தனை அடு அளவு இல்லாத மாமனிதர். உலகத்திலேயே ஒரு ஜனாதிபதியை கொல்ல வந்து அவனை சிரித்து அணைத்த ஒரு பெருந்தலைவர் என்றால் நபிகளார் மட்டுமே. உடனடியாக அவனை அவனுடைய இயலாமையை பார்த்து இவன் இந்த ஆழ்மனதில் இறை நினைவு கொண்ட இந்த மாமனிதர் அவனை அருகில் அமரச் செய்து மக்களை அழைக்கிறார்கள், மக்களை வாருங்கள் இவர் என்னை கொல்ல வந்தார். மக்கள் சாப்பாடு சவால எல்லாம் என்ன, உங்களை கொல்ல வந்தாலும் சிறுத்தைகள் சொல்றீங்க என்று சொல்லி அவனை கொல்ல வந்தவனை திரும்ப அபயமளித்து அனுப்பி விட்டார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் முகமது வாளால் இஸ்லாத்தை பரப்பினார் என்று சொல்பவனுக்கு நபிகளாருடைய காலனை பதில் சொல்லும் என்று சம்பவத்தார். அவ்வளவு அழகாக நபிகள் என்ன செய்றாங்க, இப்படிப்பட்ட இந்த கருத்து இந்த செய்தியிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் என்னவென்றால், இவ்வளவு வேலை பதில் கொண்ட இப்படிப்பட்ட மாமனிதர் சாந்தமாக இருந்ததற்கு அடிப்படை காரணம் அவர்களது உள்ளத்தில் இறை நினைவு குடிகொண்டிருந்தது. அப்படி நாம் இருக்கிறோமா? இறை தூதருக்கு மட்டும் தப்பா வைக்க கூடாது. அதனாலதான் இவர் உங்களுக்கு முன்மாதிரி நல்லா சொல்றான். அவர் அளவிற்கு ரீச் பண்ண முடியாது, அந்த மாற்றுக்கிறதே இல்லை. நபிகள் அளவிற்கு நம்மால் போய் எட்ட முடியாது, ஆனால் அந்த பாடத்தை பெற முடியும் அல்லவா?
வாழ்முனை அளவு நடுக்கம் வந்தாலும் சரி, சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன செய்கிறோம், நடுங்கி போய்விடும், பயந்து போய்விடுகிறோம். எத்தனை பேர் அச்சப்பட்டுக்கிட்டு, கொள்கைவாதி பல பேர் எடுத்துக்கோமே, எவ்வளவு கொள்கைவாதி, எத்தனை எவ்வளவு ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம், ஜிப்மரோட 5% தேர்வோம், அவ்வளவுதான். எல்லாம் சுற்றுச்சூழலுக்கும் ஜமாத்திற்கும் அவருக்கும் இதற்கும் என்ற சில பயம் தானே ஒழிய, இது குர்ஆன் ஹதீஸ் என்று ஆணித்தரமாக சொல்லும் வலிமை யாருக்கு பெரும்பாலும் எங்க இருக்கிறது? பெரும்பாலும் வடிகட்டி பார்த்தா அவ்வளவுதான் தேர்வோம். அதை அப்போ நபிகளாரிடம் எதை எதுவானோ அல்லாஹ் தஆலா அவனது சிந்தனை அவன் காப்பாற்றுவான். உலகமே எதிர்க்கட்டும், எவன் எதிர்க்க விளக்கம் கொடுக்கட்டும், குர்ஆன் இதை சொல்லுகிறது, நபிமொழி இது சொல்லுகிறது என்ற அந்த சிந்தனை இருப்பவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உலகமே எதிர்த்திருந்தாலும் அங்க இருந்திருப்போம். அப்படிதான் நபிகள் நாயகம் இருந்தாங்க. அதிலிருந்து பாடம் பெறுகின்ற நாம் எப்படி இருக்கணும்? அப்படி இருந்தோமையானால் நமக்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அதுக்காக கவலை இல்லாம இருக்காது, பிரச்சனைகள் இல்லாம இருக்காது. அதனால் தூண்டு போயிடமாட்டோம். நம்ம ஒரு எல்லையை வகுத்து கொண்டோமையானால் இது என் இறைவன் புறத்தில் இருந்து வருகிறது, அப்பப்போ அவ்வளவுதான். அல்லாஹ் நாடி விட்டான், அல்லாஹ் நாடி விட்டான் என்ற வார்த்தை இருக்கிறது, அது மிகப்பெரும் ஒரு நிம்மதி. அதனாலதான் உலகத்துல ஒரு சில இந்தியாவில் என்ன செய்யறாங்க, எல்லா மாநிலங்கள்லயும் அதிகமா தற்கொலை சிந்திக்கிறவங்க யாரு அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் எடுக்கும் பொழுது, முஸ்லிம்கள் தான் மிக குறைவாக, முஸ்லிம் சமுதாயத்தில் தான் மிக குறைவாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம், அவர்கள் மறுமையை நம்புகிறார்கள். கேரளாவில் தான் அதிகமா சூசைட் பண்ணிக்கிறான். காரணம், அங்க படிச்சவன் அதிகம். அப்ப படிச்ச நீலாம் படிச்சவனாங்கள, படிச்சதுனால எல்லாரும் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவெல்லாம் முட்டாளும் கிடையாது. நல்ல சிந்தனைவாதி தான் கல்வியாளர். அப்ப நல்ல சிந்தனைவாதி தான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவான். அல்லாஹ்வை அதிகம் அஞ்சவில்லை என்றால் அவன் கல்வியாளனே அல்ல. அப்ப அந்த அல்லாஹ் சொல்ற இன்னமா யக்ஷல்லாஹ் பில் இபாதில் உலமா, அறிஞர்களே அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள். இப்ப பாக்குறோம், அலிபாவே படிக்க தெரியாது, அல்லாஹ் அவ்வளவு அஞ்சிரவனும் பார்க்கத்தான் செய்யறோம். மார்க்கத்தை கரைச்சி பிடிப்பான், எதையும் அடிச்சு துவைப்பான், விவாதமா இவனை நெருங்கவே முடியாது. இவன்தான் குழப்பத்தினுடைய தலைவன் பாக்கிறோமா இல்லையா? அப்ப எது, யார் இறையச்சவா, யார் கல்விமான்? கல்வி என்பது சரியானபடி புரிந்து கொண்டு வாழ்ந்தமையான. அப்ப அந்த கல்வியை நபிகளாயும் சரியா பெற்றிருந்தாங்க. எழுத படிக்க ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. கல்வியை சரியாக விளங்கினார்கள், நமக்கு சரியான கல்வியை கொடுத்தார்கள். ஆக அந்த அடி அந்த விதத்தில் நாம் பெற்றுக் கொண்டோமையானால், அப்ப அது மாதிரி இருந்தோமையானால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம மனசு என்னமா தடுமாறவும் செய்யாது. அப்ப நிம்மதி என்று, அப்ப அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு நபிகளார் நமக்கு கொடுத்த மருந்து என்னவென்றால், இறை நினைவு. இறை நினைவு இருந்ததைய சமயோஜிதத்துக்கு, இந்த சூழ்நிலைக்கு இரு தீர்வு இறைவன் சொல்கிறான், இந்த சூழலுக்கு இறை சொல்கிறான் என்று இறைவனுடைய தீர்வை நோக்கி பயணத்தோமையானால் நமக்கு எதுவும் பதற்றத்தை தராது. அப்படிப்பட்ட சாந்தமான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியர்கள் புரிவார்.